ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பதினான்காவது அதிகாரம் ஒழுக்கம் உடைமை நூற்று முப்பத்தி மூன்றாவது குரட்பாவை பற்றி நாம் சிந்திக்க ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் நல்ல குடும்பம் பெருமைமிக்க குடும்பம் அந்த குடும்பம் எது என்றால் ஒழுக்கமுடையவர்கள் அந்த குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்திற்கு புகழ்மிக்க குடும்பம் பெருமைமிக்க குடும்பம் நற்குடும்பம் நற்குடி என்று அதற்கு பெயர் பல குடும்பங்கள் அப்படி இருக்கின்றன அதிலே பண்ணையார்கள் பெரும் தொழிலதிபர்கள் முதலாளிகள் பெரிய அரசியல் தொண்டர்கள் நல்ல அருளாளர்கள் நல்ல பக்திமான்கள் கோயில்களுக்கென்றே அர்ப்பணித்தவர்கள் தங்களுடைய பணிகளை இறைக்காக இறைமைக்காகவே அர்ப்பணித்தவர்கள் அப்படிப்பட்டவர்களாம் குடிப்பெருமை மிக்கவர்கள் அவர்கள் குடும்பம் வழி வழி வழியாக பல நூறு ஆண்டுகளாக நல்ல குடும்பம் என்ற பெயர் பெற்று பெருமை மிக்க குடும்பம் என்று பெயர் பெற்று அந்த குடும்பம் அவர்கள் எப்பொழுதும் ஒழுக்கத்திலிருந்து தவற மாட்டார்கள் அப்படிப்பட்ட குடும்பம்தான் குடிப்பெருமை மிக்க குடும்பம் ஒழுக்கம் உடைமை குடிமை ஒழுக்கமுடைய குடும்பம்தான் பெருமை மிக்க குடும்பம் நற்குடி பிறந்த பெரும் நற்குடியைச் சேர்ந்தவர்கள் என்று பாராட்டப்படுவார்கள் இழுக்கம் அப்படி பெருமையாக பல ஆண்டுகள் பல நூறு ஆண்டுகள் பெருமையோடு புகழோடு வாழ்ந்த குடும்பம் இப்பொழுது ஒருவர் அதிலே ஒழுக்கத்திலிருந்து தவறி ஏதோ இழுக்கான தமக்கு பழி ஏற்படக்கூடிய அளவுக்கு ஏதோ தவறு செய்து விட்டார் அப்பொழுது அவருடைய பிறப்பு உயர்ந்த குடியிலே பிறந்தவர் என்று பெயர் எடுத்தவர் பெருமை மிக்க குடும்பத்திலே பிறந்தவர் என்று பெயர் எடுத்தவர் இப்பொழுது தவறு செய்து விட்டார் ஒழுக்கத்திலிருந்து தவறிவிட்டார் அப்பொழுது அந்த அவர் என்ன சொல்வார்கள் என்றால் அவருடைய பிறப்பு கீழான புழு பிறப்பு நாய் பிறப்பு நரி பிறப்பு விலங்கு பிறப்பு மனித பிறப்பு அல்ல என்று அவருடைய பிறப்பை சொல்வார்கள் அவரை மட்டுமல்ல அந்த குடும்பம் பெருமைமிக்க குடும்பம் புகழ்மிக்க குடும்பம் என்று சொல்லப்பட்ட அந்த குடும்பம் இப்பொழுது இழிவான தாழ்ந்த குடும்பம் இழிநிலைக்கு வந்துவிட்டது இழிவான குடும்பமாக மாறிவிட்டது என்று படிப்பார்கள் எப்படி இந்த இழிவு நிலைக்கு வந்தது வழி வழியாக ஒழுக்கத்தை பேணி வந்த அந்த மூதாதையர்கள் பெரும் பணக்காரர்கள் பெரும் செல்வந்தர்கள் பெரும் முதலாளிகள் பண்ணையாளர்கள் இவர்களெல்லாம் கட்டிக்காத்த அந்த ஒழுக்கத்தை இப்பொழுது வந்திருக்கிற அவருடைய வாரிசு ஒருவர் தீய செயல்களினாலே ஒழுக்கம் கெட்டு அந்த குடும்பத்தினுடைய பெயரே கெடுத்து விட்டார் அது எப்படி இருக்கிறது என்றால் உப்பு உப்பு தயாரிக்கிறார்கள் அம்பாரம் அம்பாரமாக போர் போராக குவிக்கிறார்கள் உப்பை ஒரு மழை பெய்து விட்டால் அந்த உப்பு முழுதும் கரைந்து விடுகிறது இவருடைய முன்னோர்கள் புகழை எப்படி சேர்த்தார்கள் தெரியுமா உப்பை சேர்ப்பது போல வெயில் காய்ந்து கொண்டே இருக்கும் உப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குவிப்பார்கள் பல போர் போராக குவிப்பார்கள் கஷ்டப்பட்டு அந்த உப்பை அவர்கள் ார்கள்ரு மழை பெய்து உப்பெல்லாம் கரைந்து விடுகிறது அதே போல வழியாக அந்த குடும்பத்துக்கு நல்ல பெயர் ஏற்பட்டது ஆனால் இந்த இந்த வந்த குடும்பத்தில் தவறிவிட்டான் அந்த குடும்பத்தின் பெயரே அழிந்து விட்டது வழிவழியாக வந்த பெயரெல்லாம் மறைந்து விட்டது அழிந்து விட்டது அப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடாது ஒழுக்கம் ஒழுக்கம் வாய்மை நாணம் இந்த மூன்றும் குடிக்கு பெருமை தரும் ஒழுக்கமாக இருப்பதும் வாய்மையோடு நடந்து கொள்வதும் தவறு செய்துவிட்டால் வெட்கப்படுவதும் இந்த மூன்றும் நல்ல குடியிலை பிறந்தவர்களுக்கு இருக்கும் இயல்பாகவும் இருக்கும் அது தவறிவிட்டால் ஒழுக்கம் தவறினாலும் வாய்மை தவறினாலும் வெட்கத்தை விட்டாலும் மானக்கேடான செயல்களை செய்தாலும் குடும்பத்தினுடைய பெயர் சீரழிந்து விடும் எப்படி குவிக்கப்பட்ட உப்பிலே மழை பெய்தால் கரைந்து விடுமோ அதை போல இந்த குடும்பத்தினுடைய பெருமை முன்னோர்கள் கட்டி காத்த அந்த குடும்பத்தின் பெருமை சீரொழியும் என்று சொல்லி இந்த குரட்பா சொல்லுகின்றது ஒழுக்கத்திலிருந்து தவறக்கூடாது என்று இந்த குரட்பா வலு வலியுறுத்துகின்றது ஒழுக்கத்தை காப்போம் உயிரைப் போல காப்போம் குடிப்பெருமையை காப்போம் நல்ல குடும்பம் என்ற பெயர் எடுப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி